கேப்டன் கணேசன், அசோசியேட் என்சிசி ஆபீசர் ஸ்ரீ சடாம்பிகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அருப்புக்கோட்டை. என்சிசி நேஷனல் கேடட் கார்ப்ஸ், தமிழில் வந்து தேசிய மாணவர் படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதே மாதிரி வந்து காலேஜ் லெவலில் வந்து என்சிசியில் வந்து ஜாயின் பண்ணலாம். அது எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். என்சிசி என்பது யூத் விங் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸஸ். நம்ம இந்தியாவில் உள்ள என்சிசி தான் உலகத்திலே மிகப்பெரிய யூனிஃபார்ம்டு யூத் ஆர்கனைசேஷன் ஆகும். இந்த என்சிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூடெல்லியில் வந்து இருக்குது. இந்த என்சிசியில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஜாயின் பண்ணலாம். என்சிசியில் வந்து ஜாயின் பண்ணால் பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் பற்றி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து என்சிசியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வழியில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஒன்று ஸ்கூல் லெவலில் வந்து ஜாயின் பண்ணலாம், செகண்டு காலேஜ் லெவல் இல்லை யூனிவர்சிட்டி லெவலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ ஸ்கூல் லெவலில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸ்கூல் லெவலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஸ்கூல் லெவலில் ஜாயின் பண்ணால் 2 இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணணும். பாய்ஸை வந்து ஜூனியர் டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஷார்ட்டாக வந்து ஜேடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேர்ள்ஸை வந்து ஜூனியர் விங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஷார்ட்டாக வந்து JW அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கூல் லெவலில் வந்து ஜாயின் பண்ணால் என்சிசியிலேருந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காலேஜ் லெவல் யூனிவர்சிட்டி லெவலில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 26 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணால் 3 இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். பாய்ஸை வந்து சீனியர் டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஷார்ட்டை வந்து SD அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேர்ள்ஸை வந்து சீனியர் விங் SW அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் வந்து இருக்கும், செகண்ட் இயரில் வந்து நம்மளுக்கு வந்து பி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும், தேர்ட் இயரில் வந்து என்சிசி சி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். இந்த என்சிசியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்குரிய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் வந்து என்சிசி யூனிட் வந்து இருந்தது அப்படின்னம்னா ANO அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க, அவங்க தான் வந்து இன்சார்ஜ் வந்து இருப்பாங்க. ANO மீன்ஸ் அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர். இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கிற அன்னைக்கு வில்லிங் வந்து யார் யார் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. கேட்டுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து கிரவுண்டில் வந்து செலக்ட் பண்ணுறக்காண்டி வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. நம்ம பட்டாலியனோட CO கமாண்டிங் ஆஃபீஸர், PA ஸ்டாஃப் அண்டு அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர் இவங்க தான் வந்து என்சிசி கேடட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிற அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்டில் ரன்னிங் போக சொல்லுவாங்க, புஷ்அப்ஸ் வந்து எடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜென்ரல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸு, கல்ச்சரல் ஆக்டிவிட்டி, இன்ஸ்பண்ட் வந்து பிளேயர் பண்ண தெரிஞ்சது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து இவ்வளோ ஹைட் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற இது வந்து எதுவும் கிடையாது, ஹைட்டை வச்சு வந்து எடுக்க மாட்டாங்க. அடுத்து கேடட் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் ஆன பிறகு என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து கேடட் வெல்ஃபேர் சொசைட்டி ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு பேரண்ட்டை வந்து சைன் வாங்கணும். சைன் வாங்கிட்டு அதே ஃபார்மில் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து வாங்க சொல்லியிருப்பாங்க. நியர்பை டாக்டர்கிட்ட போய் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட ஃபிசிக்கலி வந்து ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சைன் வாங்கணும். சைன் வாங்கி உங்கள் ஸ்கூலு காலேஜ் ANO வந்து அந்த ஃபார்ம் வந்து கொடுத்துடணும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னால் அந்த ஃபார்மில் அவர் சைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் கச்சம் இல்லை அப்படின்னா காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட வந்து சைன் வாங்கி பட்டாலியனில் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. நம்ம நீங்கள் செலக்ட் ஆனோடனே வந்து உங்களுக்கு பட்டாலியன்லேருந்து ரெஜிமெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்சிசியில் வந்து ஜாயின் பண்ண பிறகு என்னென்ன ட்ரைனிங்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்க போகிறோம். பேசிக் ட்ரில் சொல்லிக் கொடுப்பாங்க, வெப்பன் ட்ரைனிங் வந்து இருக்கும், மேப் ரைடிங் கிளாஸ் வந்து இருக்கும். ஸ்கூல் லெவலில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பேசிக் ட்ரில் மட்டும்தான் வந்து இருக்கும். காலேஜ் லெவலில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரைஃபிள் ட்ரில் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஃபஸ்ட் இயர் வந்து அதாவது ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி மொதல் வருஷம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் மட்டும்தான் வந்து நடக்கும், கேம்ப் வந்து அட்டன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு என்சிசியில் வந்து ஜாயின் பண்ண பிறகு என்னென்ன டைப் ஆஃப் கேம்ப்லாம் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு CATC கேம்ப், கம்பைன்ட் அனுவல் ட்ரைனிங் கேம்ப். அடுத்து வந்து BLC அப்படிங்கிறது வந்து பேசிக் லீடர்ஷிப் கேம்ப். ALC அட்வான்ஸ்டு லீடர்ஷிப் கேம்ப். AAC ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப். அடுத்து வந்து EBSP ஏக் பாரத் ஸ்விட்ச் பாரத் கேம்ப். அடுத்து வந்து தால் அண்டு நாய் சைனா கேம்ப். அடுத்து வந்து RCTC கேம்ப், ராக் கிளைம்பிங் அண்ட் ட்ரைனிங் கேம்ப். அடுத்து வந்து RDC கேம்ப், ரிபப்ளிக் டே கேம்ப் அப்படின்னு சொல்லி சென்ட்ரலைஸ்டு கேம்ப் வந்து அட்டன் பண்ணலாம்.
அதே மாதிரி வந்து யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது மூலிமா வந்து ஃபாரின் கண்ட்ரிலே வந்து கேம்ப் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அடுத்து வந்து சர்டிஃபிகேட் எக்ஸாம் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஏ சர்டிஃபிகேட் வந்து எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மினிமம் வந்து ஸ்கூல் லெவலில் வந்து 75% வந்து மினிமம் அட்டன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு சிஏடிசி கேம்ப் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பி சர்டிஃபிகேட் எக்ஸாம் பற்றி வந்து பார்க்க போகிறோம். மினிமம் வந்து 75% வந்து அட்டன்ஸ் வந்து இருக்கணும். ஒரு சிஏடிசி கேம்ப் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். ஸ்கூல் லெவலில் வந்து என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து 10 மார்க் வந்து போனஸ் மார்க் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சி சர்டிஃபிகேட் எக்ஸாம் பற்றி வந்து பார்க்க போகிறோம். பி சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 75% வந்து மினிமம் அட்டன்ஸ் வந்து இருக்கணும். பி சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு சிஏடிசி கேம்ப் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். என்சிசி ஸ்பெஷல் கேம்ப் அதர் ஸ்டேட்டில் போய் அட்டன் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா 5 to 10 மார்க் வந்து போனஸ் மார்க்கை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரேடிங் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் வந்து என்சிசி ஏ பி சர்டிஃபிகேட் சி சர்டிஃபிகேட்னு சொல்லி 3 சர்டிஃபிகேட் இருக்குன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 75% மேலே மார்க் இருந்தது அப்படின்னா ஏ கிரேட் வந்து கிடைக்கும். 60-75% வந்து மார்க் இருந்தது அப்படின்னா பி கிரேட் வந்து கிடைக்கும். 50-60% வந்து மார்க் இருந்தால் சி கிரேட் வந்து கிடைக்கும். 45% கீழே வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னம்னா ஃபெயில் அப்படிங்கிறது வந்து வரும். ஃபைனலாக என்சிசியில் வந்து ஜாயின் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்க போகிறோம். என்சிசி அப்படிங்கிறது வந்து செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃபென்ஸ் செக்டரில் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிற மாணவர்கள் மாணவிகள் வந்து என்சிசியில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு ஈஸியாக வந்து டிஃபென்ஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். என்சிசியில் ஜாயின் பண்ண பிறகு நம்மளோட சகிப்புத்தன்மை வந்து நல்லா வந்து வளரும். அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி வந்து சென்ட்ரலைஸ்டு கேம்ப் வந்து அட்டன் பண்ணுவோம். அப்படி அட்டன் பண்ணுறப்ப வந்து வெவ்வேறு பிளேசஸ் வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். அது மூலிமா நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். நாம் இன்றைக்கி என்சிசியில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஈவினிங் வந்து 6 to 8 வந்து எனக்கு கால் பண்ணி வந்து கேட்கலாம். உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.